வெல்கம் டு அவர் சேனல். அவர் சேனல் நேம் இஸ் மிஸ்டர் ஜாயின் டேடா. மறக்காம லைக் பண்ண மறந்துங்க, கமெண்ட் பண்ண மறந்துங்க, ஷேர் பண்ண மறந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிள் டிங்கி டிங்கி ஆட்ட மறந்துங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வீடியோக்கு போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னடா பின்னால் வந்து ஒரு பைக் ஸ்பா மாதிரி தெரியுது, என்ன நினைப்பீங்க? ஆக்சுவலி எஸ், நம்ம பைக் ஸ்பாக்கு தான் வந்திருக்கோம். பைக் 54 மிஸ்டர் பைக்கர்ஸ் பைக் ஸ்பா நம்ம தமிழங்க பைக்கர்ஸ் டீம்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாரும் சப்போர்ட் பண்ணுறது? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்கிறாங்க, சில இந்த மென்யூ சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ லொக்கேஷனை வந்து மீன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். அங்கே பாலாய் தெரியும். ஓகே, அந்த பாலாயிலேருந்து மூணு கடை தள்ளி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வாங்க நம்ம பைக்கும் கழுவுறாங்க. நம்ம பைக் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டு நம்ம அவங்க சின்ன இன்டர்வியூ எடுத்து அந்த வீடியோவில் எட் பண்ணுறேன். 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மறக்காமல் ஃபேமிலியோடு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கடைக்கில் போய் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஏன் நான் முன்னிக்கி போகிறேன்னா,
சில பேர் வந்து இன்னும் விஷயம் தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தமிழவங்க திறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பைக்கு ஸ்டீமு, ஸோ இப்போதைக்கு பைக்கு ஸ்டீம் வந்து உலகத்தில் வந்து பேர் பெற்று இருக்கு. ஓகேண்ணே, உங்கள் பைக் ஸ்பாட் வந்து என்னென்ன இருக்குது? நவம்பர் வாட்ச் இருக்கு, அப்புறம் ஃபுல் டீட்டெயிலிங் செய்கிறோம். ஃபுல் டீட்டெயிலிங்னா டீட்டெயிலிங் வந்தாலே லைக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் போட்டிங் பண்ணி பாருங்க. இப்போ கலர் வந்து கருத்து கலர் கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டை கழட்டி கழுவுறோம். ஸோ சில இடத்துல விண்ட்ஷீல்டு கழட்ட பண்ணேன். நார்மலாக நாங்கள் கழட்ட பண்ணுறோம், ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா கழட்டி கழுவு பண்ணலாம். ஏன்னா உள்ள அந்த இது கழுப்பிடலாம் பார்த்தீங்கன்னா வெளவழியாக இருக்கும் அந்த டாக்டர். அப்புறம் அந்த சங்கிலி கவுரு கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா கழுவி கழட்டி கழுவுறோம். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து டிடிஎஸ் போகணும். நார்மலி டிடிஎஸ் டிடிஎஸ் இருந்து போயிட்டு நம்ம சாய் அடிச்சுட்டு லேப்பாக பண்ணிட்டு நம்ம பேசிடுவோம். பட் நீங்கள் செஞ்ச அந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க. பைக் 54 பைக் ஸ்பாட்ஸ், ஸோ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளானிங் ஐடியா எவ்ரி திங். பைக் ஸ்பாட்ல நான் அடுத்தது ஃபுட் மெனுவாக இருப்போம். ஃபுட் மெனுவை அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்தில் வந்து நம்ம மலைக்காரங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மெனு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். உள்ளே உட்கார இடமும் செஞ்சுருக்கோம். கஸ்டமர் ஸோ கஸ்டமர் வரும்போது அந்த லான்ச் உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக அந்த பைக் கழுவு டைம் அப்புறம் போகணும். ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், சில பேர் வந்து டைம் கிடைக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே வந்து மோட்டர் கழுவு டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உட்காந்து வைஃபையும் இருக்குது, உட்காந்து நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டே வாங்க. உங்கள் கண்ணு முன்னுக்கு தான் பைக் கழுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ மறக்காமல் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 கண்டிப்பாக வந்து மிஸ்டர் பைக்கர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளை நம்ம கூப்பிடுவோம். ஓகே, இன் கவுண்ட் ஆன் 3, 2, 1. வணக்கம். நன்றி. ஓகே, யாரும் வந்து ஆக்சுவலி அவர் ரைடு இருந்துச்சு, எனக்காக ரைடை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து கவலைப்படாமல் வாங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யாரை சப்போர்ட் பண்ணுறது? ஸோ 5ஆம் தேதி நான் திருப்பி அதை சொல்கிறேன், 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு மன திருப்தியாக போவீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சில வார்த்தைகள் மிஸ்டர் பாஷன் கேட்போம். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மிஸ்டர் பைக்கர்ஸ். எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ஆமாம். ஓகே, இப்போ வந்து வேற ஆள் வந்துருக்காங்க, நம்ம தம்பி சீலன் வந்திருக்காங்க. ஓகே, சீலன் வைஸ் பிரசிடென்ட் நம்ம ரூபன் அண்ட் சினாஷ் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன நினச்சோம்னா, ஏன் வந்து நம்ம அந்த டெம்ஸை கொடுக்குறோன்னா, நான் ஒரு 5 வருஷம் காலகட்டமாக நான் வந்து மிஸ்டர் பைக்கர்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தேன். அப்போ வளர்ந்து வரும் கூட இருந்து வந்தவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்து ஆகணும். கண்டிப்பாக நம்மளே இருந்த மாதிரி அது நியாயம் இருக்காது. அதனால நான் என்ன சொன்னால், சேர்மனுக்கு ஆகல, நீங்கள் பிரச்சனை வந்து கொடுக்குறது கே பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைக் ஸ்பாவோட பிளான் பண்ணோம் நாங்கள் எல்லாம் உட்காந்து. ஆனால் இருந்தாலும் அவங்க பாருங்க, அவங்க அந்த இதை மற்றவங்களுக்கு குடும்பம் சொல்லிட்டு பக்கபலமாக இருந்து பின்னால் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதுதான் மெயின் திங். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்பணும்னா, நீங்கள் பார்க்கலாம், 5ஆம் தேதி தானே நீங்கள் வந்து கடை ஓப்பனிங் வச்சுருக்கீங்க, ஏன் வந்து இப்பயே நீங்கள் செஞ்சுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்னா, மொதல் கஸ்டமரோட பைக்கை நாங்கள் அவங்களுக்கு 65 செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு எங்களோட டீமோட பைக்கை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து எங்களோட ப்ரோடாக்டை பார்த்து அது எல்லாமே சேஃப்டியாக இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கா, தரமாக இருக்கா, அதெல்லாம் நாங்கள் அதை பண்ணிட்டு தான், அதுக்கங்கிட்டு தான் நாங்கள் கஸ்டமரோட வண்டியை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் முன்கூட்டியே கல்வி வீடியோ எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வருமான காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போதைக்கு நாங்கள் வந்து நார்மல் வாட்ச் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் அந்த கடையை பார்த்துட்டு, இல்லைண்ணா கடை இவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது, இதில் நம்மளோட சின்ன பைக்கெலாம் கழுவுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் நினச்சிடாதீங்க. நாங்கள் சின்ன பைக்காக இருந்தாலும் சரி, பெரிய பைக்காக இருந்தாலும் சரி,
எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம். சின்ன பைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட பைக்கை எங்கள் பைக்கு மாதிரி நாங்கள் கழுவுறோம். எங்களோட ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த கடந்த நேரத்தில். அதேமாதிரி சின்ன பைக்கு பெரிய பைக்கு எல்லாமே நாங்கள் கழுவுறோம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் வாஷ் இருக்குது, அப்புறம் டீட்டெயிலிங் வாஷ் இருக்குது, ஸோ அடுத்தது எங்களோட ப்ரீமியம் வாஷ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னும் வரப்போற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்களா நாங்கள் கண்டிப்பாக பிபிஎஃப் செய்ய நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்தமாரி புது புது விஷயங்களை நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதே போல் ப்ரைஸிங்கும் அதேமாரி கண்டிப்பாக அது நம்ம கண்டிப்பாக அதோட ப்ரைஸிங் அதுக்கு அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் நீங்கள் கொடுக்குற விலைக்கு சூப்பரான ஒரு மன திருப்தியாக இருக்கும் கொடுக்கும். இன்னைக்கு டைம் இல்லை. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் செஞ்சு நம்ம கழுவணுமா ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹவரில் கழுவி முடிச்சிருவோம். ஸோ அதை டீட்டெயிலிங் செஞ்சோமா ஒரு மூணுலேருந்து நாலு ஹவர் பிடிக்கும், டைம் கூட எடுக்கும். ஸோ சம்டைம் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, வேலை விஷயம் வெளியே போகணும், ஃபேமிலி எந்த இதில் இருக்கும். பட் நீங்கள் வந்து நீங்கள் பைக்கை நீங்கள் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே நீங்கள் போயிட்டு நீங்கள் திருப்பி வரலாம். நீங்கள் ஒரு அஞ்சு ஹவர் எங்களோட கடை பார்த்துக்கிட்டிங்களா காலையில் 9:00 ராத்திரி 9 வரைக்கும் இருக்கும். அப்படி உங்களால் இன்னைக்கு வர முடியல, ஐயோ இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் வெளியே இருக்கேன் அப்படின்னீங்களா, நோ ப்ராப்ளம். உங்களோட பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சேஃபாக கேமரா சிசிடிவி எல்லாமே இருக்குது, நீங்கள் பைக்கை உங்களோட சேஃபாக அங்கே பைக் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே சேஃபாக இருக்கும். ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஃபேமிலினா நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, பைக்கர்ஸ்னால் வந்து ஒரு ஃபேமிலின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து அவங்க கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம்னா இது சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? சாப்பாடு நம்ம அஞ்சாம் தேதி வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் 10 பார்த்துக்கிட்டிங்களா நம்மளோட லஞ்ச் லஞ்சு பண்ணுறோம், ஓப்பனிங் செய்கிறோம். ஸோ நிறையா பைக்கர்ஸ்க்கு இன்வைடேஷன் அனுப்பியிருக்கோம். வெரி குட்ல, ரொம்ப பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முலாக்கா, ஜெஹு, சிங்கப்பூர், அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பின்னிங், ஸோ நிறைய பைக்கர்ஸ் ஸ்கீம் வந்து வர என்ன கண்டிப்பாக நாங்கள் வருவோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரோம். ஏன்னா இது தமிழர்கள் தொடக்கும் போது இது எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்க நாங்கள் எங்களோட சப்போர்ட் உங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வராங்க. அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்துக்கிட்டிங்களா சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக எங்களோட சென்றோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோக்கியா சென்றோல் கொத்தக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேற யாரும் நம்ம டீமோட பைக்கில் தான், அவங்களையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் குறைஞ்ச வழியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல நம்ம டீம் நம்ம கடை நம்ம உதவி செய்ய சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் சொன்னாங்க, நானும் சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் சாப்பாடு எல்லாமே எங்களுக்குள்ள எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கனவப்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில் நாங்கள். ஸோ உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து பாளை போலீஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த பாளை போலீஸ் பக்கத்துலேயே ஒரு 2-3 கடை தள்ளி தான் வந்து நம்ம பைக் 54 பைக் உங்களில் கூகுளில் கண்டிப்பாக லொகேஷன் கிடைக்குமா? ஸோ நான் சரி நான் அதை கீழே போகிறேன், அந்த வீடியோ கீழே போகிறேன், நீங்கள் பாருங்க கண்டிப்பாக அதில் வீட்டு இருக்கும். ஓகே, சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எங்களோட டிக்டாக் பேஜில் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். கூகுள் உங்களோட மேப்பு எடிட்டிங் எல்லாமே அதில் இருக்கோ, அதில் கண்டாலும் கூகுளோட ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. ஓகே, நான் உங்களோட டிக்டாக் ஐடி நான் கீழே கொடுக்க நினச்சவே இல்லை மிஸ்டர் பைக்கர்ஸோட. இல்லைன்னா நீங்கள் வந்து டிக்டாக்ல போயிட்டு மிஸ்டர் பைக்கர்ஸ் தட்டினாலே வந்துடும். அவங்களோட வீடியோலாம் வந்து தாளமாக நெருப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே அங்கே டீட்டெயில் கீழே போகிறேன். இன்ஸ்டாகிராமும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. யா, ஸோ கண்டிப்பாக எல்லாமே நான் டீட்டெயில் கீழே போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து. நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டூன் கார்ஸ். இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜெயின் டேடா. மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை ஆட்டிங்கிட்டிங்கன்னு ஆட்ட மறந்துடாதீங்க. வாங்க ஒற்றுமையாக சப்போர்ட் பண்ணுவோம், வாங்க பழகுவோம்.